ஹாய் மக்களே, எங்க வீட்டு பக்கத்துட்டு அக்கா செடியில சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு. வேணும்னா பறிச்சுட்டு போன்னு சொல்லிச்சு. அதை தான் பறிச்சு வந்து குழம்பு வைக்க போறோம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா வெடிச்ச பிறகு வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி கிண்டுன்னு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமா ஆன பிறகு சுண்டைக்காயையும் எடுத்து போட்டுக்கலாம். இது போட்டோன்னே வெடிக்கும். கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தக்காளி பழமும் போட்டு நல்லா வதங்கின பிறகு தேங்காய் வெளுத்து அரைச்சி வச்சிருக்கு, அதையும் கலந்து புளி கரைச்சி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது வேற எந்த தண்ணியும் இல்லை, மிக்சி ஜார் கழுவுன தண்ணி தான். கொஞ்சமாக முளத்த பொடி போட்டுக்கிடுதேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு ரெண்டு கரண்டி குழம்பு பொடியும் போட்டுக்கிடுதேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு கொதிக்க வச்சா சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இன்னொரு மினி விளாக்ல சந்திக்க